ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் குவாலிஃபயர் 1 போட்டியில் மும்பை மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகள் வந்து மூடினாங்க. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான முறையில் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில் நடந்த 4 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 131 ரன்களை மட்டுமே அடித்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி 19 ஓவரில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 132 ரன்களை எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 71 ரன்களை விளாசி ஆட்ட நாயகன் விருதையும் வென்றார். இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கேவை வென்றதன் மூலமா தொடர்ந்து 4வது முறையாக சிஎஸ்கே அணியை மும்பை அணி தோக்கடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு அணியுமே சிஎஸ்கே அணியை தொடர்ந்து 4 முறை தோக்கடிச்சது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அணி தன்னுடைய கடைசிய 21 ஆட்டத்தில் சேப்பாக்கம் ஸ்டேடியில் விளையாண்ட எல்லா போட்டிகளிலுமே சிஎஸ்கே அணி 18 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 3 போட்டிகளில் மட்டும்தான் தோல்வி தழுவியிருக்காங்க. அந்த 3 போட்டிகளுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ரோஹித் சர்மா சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாண்ட கடைசி 7 போட்டிகளிலுமே அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2008 ஆண்டு அவர் வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்காக விளையாண்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2008, 2010, 2012, 2013, 2015, அதே போல 2019 ஆண்டில் 2 போட்டிகள் அப்படின்னு மொத்தம் 7 போட்டிகளில் ரோஹித் சர்மா சென்னை அணிக்கு எதிராக சேப்பாக்கம் ஸ்டேடியில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுவரைக்கும் எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையை ரோஹித் சர்மா செஞ்சிருக்காரு. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஐபிஎலோட ஃபைனலுக்கு போனதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை ஃபைனலுக்கு போன அணி அப்படிங்கிற பட்டியலில் இவர் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரைக்கும் 7 ஐபிஎல் போட்டியில் ஃபைனலில் விளையாடிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஃபைனல் போனதன் மூலமா மொத்தம் 5 ஃபைனலில் விளையாட போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.